ஓபிஎஸ் அவர்களை, துணை முதல்வர் அவர்களை திரு புகழேந்தி அவர்களும் போய் சந்திச்சீங்க, அதுவும் நடந்திருக்குது. என்ன பேசுனீங்க, என்ன மனநிலையில இருக்காரு திரு ஓபிஎஸ் அவர்கள்? ஒரு செயற்குழு உள்ளே என்ன நடந்தது என்பதை சொல்லுவது என்பது சரியாக வராது. திரு புகழேந்தி அவர்களுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய வீட்டின் முன்னாடி அத்தனை கேமராக்கள் இருக்குது, அதே போல நிறைய அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் பாக்குறாங்கன்றதே தெரியாம தான் அங்க போனீங்க. எந்த கட்சியில உட்கட்சி பிரச்சனை இல்லாம இருக்கு? நான் ஓபனாவே வரேன், எல்லா அனைத்து கட்சிகளிலும் உட்கட்சி பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. மூன்று முறை முதலமைச்சரானவர் எங்கேயாவது எப்பயாவது எடப்பாடி பழனிசாமி என்கின்ற முதல்வர் வேண்டாம் என்று சொல்லியிருக்கார். இபிஎஸ் ஓபிஎஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் போலயே, அரசு அழைப்பதில் அவருடைய பெயரே இல்லையே. அவர் வருவதாக ஒப்புக்கொண்டிருந்தால் அந்த இன்விடேஷன்ல பேர் வரும். இல்ல வேண்டாங்க, COVID-19 நான் வரல, நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தா வராது. திடக்கழிவு மேலாண்மை திட்டம், அந்த தனியார் அமைப்பு அந்த புரோகிராம் ஆர்கனைஸ் பண்றவங்க ஆங்கிலத்தில் அவங்க வந்து ஒரு அழைப்புதல் வெளியிடுறாங்க, அதுல திரு ஓபிஎஸ் அவர்கள் பெயர் இல்லை. ஆனா அரசு அழைக்கக்கூடிய அழைப்புதில் திரு ஓபிஎஸ் அவர்கள் பெயர் இல்லை. 7ஆம் தேதி வரைக்கும் ஏதேனும் மௌன போராட்டம் மாதிரி செய்தி தொடர்பாளர்கள் இப்படிதான் பேச போறீங்களா? ஓபிஎஸ் அவர்கள் வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கான மறைமுக வேலைகளை திமுக செய்கிறதோ? எங்க கட்சி சார், எங்களுடைய துணை முதல்வர் எப்ப வேணாலும் போவோம், எப்ப வேணாலும் பேசுவோம். வாட் இஸ் தி ராங், அந்த மீட்டிங் போட்டா என்ன தப்பு? டிடிவி தினகரன் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆக போறாரு அதிமுகவுக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது. என்ன கட்சி பேர் சொன்னீங்க? அமமுக. முன்னேற்ற கழகம். ஓ, அப்படி இன்னும் இருக்கா? பிஜேபியிலிருந்து யாரும் இவரை சீண்டவும் இல்லை, யாரும் அழைக்கவும் இல்லை. பிஜேபியில் இருக்கின்ற சாதாரண ஒரு ஆள் கூட இவரை பார்க்க விருப்பப்படவும் இல்லை. சசிகலா போன்றவர்கள், தினகரன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுக எல்லாருமே ஒன்று கூடி தேர்தலுக்கு நேரிட்டால் அன்னைக்கு திரு புகழேந்தி அவர்கள் தினகரனோடு அவருடைய முகத்தை பார்க்க முடியும். அந்த பேச்சுக்கே இடமில்லை. இங்கே டிடிவி தினகரனை யாரும் சேர்த்து கொள்ள தயாராக இல்லை. சசிகலா அரசியலுக்கு வரமாட்டார், அவர் ஓய்வெடுக்கத்தான் செல்லுவார். இந்த கட்சிக்கு எந்த விதத்திலும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். திரு புகழேந்தி அவர்கள் ஓபிஎஸ் பக்கமா இபிஎஸ் பக்கமா சார்? தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கிறது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு புகழேந்தி சார். வணக்கம். உங்கள் ஆதன் மீடியாவுக்கும் வணக்கம். பார்க்க இருக்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். அதிமுகவில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு செயற்குழு கூட்டம் முடிந்த பின்பு அதற்கு பிறகு அடுத்தடுத்து ஆலோசனைகள் மாறி மாறி நடக்குது. முதல்வரும் துணை முதல்வரும் தனித்தனியே அவர்களுடைய வீடுகளில் தனித்தனியே ஆலோசனை நடத்துறது, ஏதோ பிரச்சனை இருப்பது போலதான் எல்லாருக்கும் தெரியுது. பிரச்சனை இருப்பதாகவே வெளியே போயிட்டு வந்து பார்க்கக்கூடியவர்களும் பேசுறதும் தெரியுது. திரு ஓபிஎஸ் அவர்களை, துணை முதல்வர் அவர்களை திரு புகழேந்தி அவர்களும் போய் சந்திச்சீங்க, அதுவும் நடந்திருக்குது. என்ன பேசுனீங்க, என்ன மனநிலையில இருக்காரு திரு ஓபிஎஸ் அவர்கள்? எங்களது கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் MP, 7ஆம் தேதி ஒரு அறிவிப்பில் யாரை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திப்பது என்பது தெரிவிக்கப்படும் என்பதை சொல்லிவிட்டார்கள். இது நடந்து முடிந்த செயற்குழுக்கு பின்னால் செய்தியாளர்களை சந்தித்து அவர் சொன்னது. ஒரு செயற்குழு உள்ளே என்ன நடந்தது என்பதை சொல்லுவது என்பது சரியாக வராது. இதுவரை அப்படி நடந்ததில்லை மாண்புமிகு அம்மா காலத்திலிருந்து. ஆனால் எப்படியோ பத்திரிகை உலகம் மற்றவர்கள் தெரிந்து கொண்டு அது ஒரு பிரச்சனையாகவே போய்கொண்டிருந்தது. நான் என்ன கேட்கிறேன், இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இந்த கட்சியினுடைய அம்மாவிற்கு பின்னால் தலைவர்களில் ஒருவர், இந்த அரசினுடைய துணை முதல்வர், இப்படியெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகலாம், நிதியமைச்சர், கழகத்தினுடைய பொருளாளர், முக்கியமான பதவி, இப்படிப்பட்ட ஒருவரை கட்சியை சார்ந்த நாங்கள் சந்திப்பது என்ன தவறு? மாதேஷ், என்ன வாட் இஸ்
தாராளமா சந்திக்கலாம் திரு புகழேந்தி அவர்களும், கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திரு ஓபிஎஸ் சந்திக்கலாம். ஆனா அதற்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன், திரு புகழேந்தி அவர்கள் அவரோட நான் நிறைய பேட்டி எடுத்திருக்கேன், நான் உங்களோட ரொம்ப உறவு முறை அளவுக்கான நெருக்கமானவர். ஆனா வந்து எப்பவுமே இன்னைக்கு தழுத்தழுத்த குரல் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப யோசிச்சு பேசுறீங்களே, என்ன காரணம் சார், ஏன் இந்த தயக்கம், என்ன நாடு? ரொம்ப ரொம்ப லாங் டிராவல்ல இருந்து வந்ததால உங்களுக்கு அப்படி தெரியுது. எப்பயுமே தயக்கமோ வார்த்தைகளை என்ன சொல்லலாம் என்று நினைத்து சிந்தித்தோ சொல்லுவது எல்லாம் இல்லை, அது எப்பயுமே கிடையாது. நீ கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லிடும். அப்ப நான் ஸ்ட்ரைட்டாவே வரேன் மதேஷ். அப்படி அறிவிக்க இருக்கின்ற 7ஆம் தேதிக்கு உள் இருக்கின்றவற்றை என்னென்ன அறிவிப்பது போவது என்பதையெல்லாம் ஒரு முடிவு செய்வதற்காக அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அவரை சந்தித்திருக்கலாம். நான் யூஷுவலா வந்தன முதல்வரையும் துணை முதல்வரையும் நான் போய் சந்திப்பது வழக்கம். அன்றைய தினம் முதல்வர் இல்லை வீட்டிலே, அவர் செக்ரட்டரியில இருந்தா தெரியாம அங்க போயிட்டேன். அதுக்கு பின்னாலே துணை முதல்வர் வீட்டிலே இருக்கிறார் சொன்னதும் நான் வீட்டிற்கு போனேன். போனபடிதான் பாத்தீங்கன்னா அவ்வளவு கேமரா இருக்கு, எக்கச்சக்கமா மீடியா, சோமனி கேமராஸ் மீடியா எல்லாமே குழுமி இருந்தது. ஒண்ணு சந்திப்பு தான், வழக்கமான சந்திப்பு தான் நீங்க சந்திக்க போனீங்க. எஸ், அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. திரு புகழேந்தி அவர்களுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய வீட்டின் முன்னாடி அத்தனை கேமராக்கள் இருக்குது, அதே போல நிறைய அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் பாக்குறாங்கன்றதே தெரியாம தான் அங்க போனீங்க. ஆமா, நான் போகும்பொழுது எனக்கு வந்து அது ஐடியாவே இல்லைங்க. அதாவது இது ஒரு இவ்வளவு பத்திரிகையாளர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள், குழுமி இருக்கிறார்கள் என்பதை நான் உண்மையிலேயே நான் கார் உள்ள போகும்போது தான் பாக்குறேன். ஒரே க்ரௌடா இருக்கு, எல்லாம் என்னை பார்த்த உடனே நம்ம நண்பர்கள் அப்படிங்கிறதால எல்லாரும் ஓடி வந்து சார் 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 என்ன, ஒண்ணுமே இல்லைங்க, நான் சும்மா பாக்குறதுக்காக வந்திருக்கேன், போய் பார்த்துட்டு வரேங்கன்னு உள்ள போயிட்டு உடனே திரும்பிட்டேன். அவரு ரெஸ்ட் எடுக்கிற சூழ்நிலை, அதனால வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்றது வேண்டாம், ஈவினிங் பாத்துக்கிறேன்ட்டு வந்துட்டேன். இதுதான் நடந்தது. அதுல வந்து பாத்திருந்தா எதை வேணாலும் பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, பட் நத்திங் பட் ராங். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆதன் மீடியாவுக்கு என்ன சொல்ல வரேன்னு, ஒரு கட்சி, இந்த கட்சியில் நான் உலகத்திலேயே சொல்றேன், இந்தியாவில மாத்திரம் சோசியலிஸ்ட் இப்படிலாம் உலக அளவில் இருக்க கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா எந்த கட்சியில உட்கட்சி பிரச்சனை இல்லாம இருக்கும். நான் ஓபனாவே வரேன், எல்லா அனைத்து கட்சிகளிலும் உட்கட்சி பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது மாதேஷ். ஆகவே இங்கே கூட சில உட்கட்சி பிரச்சனைகள் இருந்தால் ஆனா அது பெரிதுபடுத்தப்படுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா சொல்றேன், 91ல் அம்மா வந்து முதலமைச்சர் ஆனாங்க, என்னைக்கு முதலமைச்சர் ஆனாங்களோ அன்னையில இருந்து 91, 2001, 2011, 2021 எவ்வளவு வருடங்கள் கடந்து ஓடி விட்டது, கிட்டத்தட்ட 91, 2001, 2011, 2021 வரப்போகுது, 30 ஆண்டு காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம், 29 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு காலமும் இந்த மீடியா என்று சொல்லக்கூடிய பவர்ஃபுல் மிஷினரி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரோ, அம்மாவின் பெயரோ, புரட்சி தலைவருக்கு அம்மாவுக்கு பின்னாலே இன்றைய தினம் நம்மை வழிநடத்துகின்ற இபிஎஸ் ஓபிஎஸ் என்கின்ற பெயரோ இல்லாமல் ஒரு பத்திரிகை உலகம் இல்லை. எதையாவது பிடிச்சி எதாவது எழுதி இது பண்ணி அதை பண்ணி புகழேந்தி இப்படி, அவர் எப்படி, இவர் எப்படி, மற்றவங்களை எப்படி, இந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை பிடிங்க, பேட்டி எடுங்க, எது எது சொன்னாலும் அது ஒரு பெரிய செய்தியாக மாறும். ஆகவே அது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல எனக்கு ஒரு பெருமை தான், அது ஒரு புகழாரம். என்னன்னு கேட்டீங்கன்னா, வலுவுள்ள ஒரு கட்சியை தேடித்தான், வாய்மையுள்ள ஒரு இயக்கத்தை நாடித்தான் பத்திரிகை உலகமும் செல்லும். ஆகவே உயிரோட்டம் உள்ள எங்களை நோக்கி பத்திரிகைகள் சுத்தி சுத்தி வருவதையும் நான் தவறாக நினைக்கவே இல்லை. ஆகவே நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்கலாம். இல்ல சார், பத்திரிகையாளர்கள் உங்களை நாடி வருவதும் உங்களை பற்றி செய்திகள் வெளியிடுவதும் சரின்னு சொல்றீங்களா, இல்ல தப்பா வெளியிடணும்னு சொல்றீங்களா, அதை தெளிவா சொல்லுங்க. இல்ல சார், சரின்னு சொல்றேன். இப்போ பத்திரிகை உலகம் வந்து எல்லா கட்சியும் தேடி போய் நிற்கிறது இல்லை, பத்திரிகை உலகம் எல்லாத்திட்டையும் இருந்து எல்லா செய்திகளையும் வாங்கணும்னு நினைக்கிறது இல்லை. எந்த கட்சியை முன்னிலைப்படுத்துகிறார்களோ, முக்கியத்துவம் அளிக்கிறார்களோ, மீடியா முன்னாடி மக்கள் முன்னால் எடுத்து வருகிறார்களோ, அவர்கள்தான் உயிரோட்டமாக இருக்கிறார்கள். அந்த உயிரோட்டமாக இருக்கின்ற உயிரோட்டமாக இருக்கின்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே நீங்க கேட்கறதுல ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை. அதிமுகவுக்குள் சலசலப்பு இருக்கா, புகைச்சல் இருக்கா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. நாங்க செய்தியா வெளியிடுறதே அந்த சலசலப்பு இருக்கு, புகைச்சல் இருக்குன்றதுதான் செய்தியாக வெளியே தெரியக்கூடியதே நாங்கள் பதிவிடுகிறோம்.
அங்க வெளியே வந்து பேட்டி கொடுக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்து நாங்கள் செய்தியாக பேசுகிறோம். அது சரியா இருக்கா இல்லையா, அதுதான் என்னோட. அதாவது புகைச்சல் என்று சொல்வது படி மூட்டமாக கூட நீங்கள் பார்க்கலாம், பார்த்தா புகைச்சலாவே தெரியும், புகைச்சலா தெரியற மாதிரி புகையிற மாதிரி இருக்கும், ஆனா பனி மூட்டமா இருக்கும். பனி விலகினா என்னாகும், சூப்பரா சீனரி வந்துடும். அது மாதிரி இது ஏதாவது பனிமூட்டங்கள் இருக்கும், விலகும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதாவது பனிமூட்டம் இருக்கு, பனிமூட்டம் இருக்கப்பா அதிமுகவுக்குள்ள பனிமூட்டம் இருக்கு, அது விலகும்ன்றீங்க கண்டிப்பா. எல்லா இல்லாத இடமே இல்லை. இந்த பிரச்சனைகள் தான் உலகின் எல்லை சொல்ற மாதிரி இல்லாத இடமே இல்லை. ஆகவே என்னை பொறுத்தவரை இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு மாதேஷ் எனக்கு ரொம்ப வேண்டியவர், நீங்கவோ இந்த மீடியாவோ நான் சொல்றேன், உங்களுக்கு பதிவு பண்ணிக்கோங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும் அரசியல். எங்கேயாவது ஓபிஎஸ் என்கின்ற ஒரு டாலஸ்ட் லீடர், உயர்ந்த மனிதர், மூன்று முறை முதலமைச்சரானவர், எங்கேயாவது எப்பயாவது எடப்பாடி பழனிசாமி என்கின்ற முதல்வர் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார், எங்கேயாவது நான் முதலமைச்சராக வேண்டும் என்று கூறிட்டு இருக்கிறார், நான் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஒரு தேவையில்லாத விவாதம், தேவையில்லாத தலைப்பு, தமிழ்நாட்டிலே எதிரிகளால் எடுத்து கொடுக்கப்பட்டு சுற்றி சுற்றி வருகிறது. அவர் எங்கேயாவது நான் தான் முதலமைச்சர், நான் ஆகணும், நீங்க வந்துருங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயுமே இல்லை. ஆகவே இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக கிளப்பப்பட்டு இப்படியே டெய்லி இந்த நகர்வுகள் போய்கொண்டிருக்கிறது. ஒரு தீர்வான முடிவு 7ஆம் தேதி. அதான் சார், ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்து முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்னு எந்த இடத்துலயுமே பேசல. இல்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் போலயே. அரசு அழைப்பதில் அவருடைய பெயரே இல்லையே, இதை எப்படி எடுத்துக்க முடியும்? அரசு இயந்திரம் என்பது பல நிகழ்வுகளை கொண்டது. இது கொரோனா காலம், இந்த கோவிட் 19. இந்த கோவிட் 19ல இந்த எல்லோரும் சேர்ந்திருக்கின்ற இடத்திற்கு அவர் வருவதாக ஒப்புக்கொண்டிருந்தால் அந்த இன்விடேஷன்ல பேர் வரும். இல்ல வேண்டாங்க, கோவிட் 19ல நான் வரல, நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தா வராது. ஏகப்பட்ட அரசு நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர் நிகழ்ச்சிகள். இப்போ வந்து அவர் வந்து இப்போ இன்னொன்னு நீங்க பதிவு பண்ணிக்கோங்க, ரொம்ப நாளாவே அவர் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் அரசு ஃபங்க்ஷனுக்கு போறது இல்லை. நான் ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல ஒரு மாத காலமாக தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு தோற்றம் தெரிவதாக பலர் பேசுகிறார்கள். அதற்கு முன்னாடி கோவிட் 19 இருந்தா சார் இருக்கு. இப்ப எல்லாருமே நம்ம எல்லாம் இயல்பா எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா, நீங்க சொல்லுகின்ற ஒரு மாதம் 2 மாத காலத்திற்குள் ஒரு எனக்கு நினைவு இருக்கிறது, ஒரு கோவிட் சம்பந்தமா ஒரு ஃபங்க்ஷன், இன்னொரு ஃபங்க்ஷன்லயே செக்ரட்டரியேட்ல அவரு முதல்வரோடு இருந்தார், கலந்து கொண்டார். அதற்கு பின்னால் சில நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை. உண்மைதான், சிலதை கலந்து கொள்ள முடியல, சிலதை கலந்துக்கிறாங்க. ஆகவே அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து நம்ம சித்தரித்து அதற்கு பெயர் சூட்டி அழகு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன், திடக்கழிவு மேலாண்மை திட்டம், அந்த தனியார் அமைப்பு அந்த புரோகிராம் ஆர்கனைஸ் பண்றவங்க ஆங்கிலத்தில் அவங்க வந்து ஒரு அழைப்புதல் வெளியிடுறாங்க, அதுல திரு ஓபிஎஸ் அவர்கள் பெயர் இருக்கு. ஆனா அரசு அழைக்கக்கூடிய அழைப்பதில் திரு ஓபிஎஸ் அவர்கள் பெயர் இல்லை, இதை எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரே தன்னுடைய 39வது வயதில் உலகெல்லாம் இருக்கின்ற மொழிகளை அலசி ஆராய்ந்து அனைத்து மொழிகளிலும் குற்றங்களை கண்டுபிடித்த பின்னால் தான் சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். காலையில் எழிஞ்சோடனே எந்த அழைப்புதல்ல பெயர் விட்டுருக்கு, எந்த அழைப்புதல்ல சேர்க்கப்பட்டிருக்கிறது, எங்கே ஓபிஎஸ் போகாமல் இருக்கிறார், எங்கே பார்க்காமல் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு குறைகளாவே கண்டுபிடிக்க வேண்டும், குற்றங்களை நாம் கண்டுபிடித்து கேட்க வேண்டும் என்று நினைத்தால் மாதேஷ் நெவர் எண்டு. அதனால ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சார், நாங்க என்ன கேட்கிறோம், நாங்க செய்தியாளர்கள் என்ன கேட்கிறோம், ஓபிஎஸ் முதல்வர் வேட்பாளரா இபிஎஸ் முதல்வர் வேட்பாளரான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு சார். அதை நாங்க வெளிப்படையா செய்தியை வெளியிட்டுட்டு இந்த விவாதத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க வேற நலத்திட்ட உதவிகள் நிறைய செய்யறதெல்லாம் நம்ம செய்தியாக்கலாம். அழகா பதில் சொன்ன, எங்கேயாவது இபிஎஸ்க்கு போட்டியாக அண்ணன் ஓபிஎஸ் பேசியிருக்காரான்னு கேட்டேன், ஒரு முக்கியமான பதிவு. ஆனா வெளியிட்டானா, ஏன் சார் வெளியிடணும் நான் கேக்குறேன். நியாயமா, ஒருத்தர் முதலமைச்சரா இருக்காரு, அவரு பக்கத்துல அடுத்தவர் துணை முதலமைச்சரா இருக்காரு, ரெண்டு பேரும் இணைந்துதான்
ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் நியமனம் செஞ்சாச்சு. இது நடந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. வாலண்டரியா போய் என்ன நீங்க முதலமைச்சர்னு சொல்லுங்களேன், நீங்க சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்களேன்னு அவர் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, இவர் சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் இல்லை. அதாவது எல்லாரும் சேர்ந்து இப்ப இதை சொல்லுங்க சொல்லுங்கன்னு இந்த மீடியாக்களாகட்டும் அரசியலில் பரபரப்பாக கட்சிகளாகட்டும் இதெல்லாம் கேட்டதாலதான் 7ஆம் தேதி அன்னைக்கு நாங்கள் ஒரு கமிட்டி மாதிரி போட்டு அதை முறையா அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டோம். 7th பாருங்க ரிசல்ட் வந்துடும், அதுக்கு பின்னாடி இந்த இதுக்கு வேலை இருக்காது. இல்ல சார், இப்ப வந்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்றாரு, அமைச்சர் அவர்கள் திரு இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு. நம்முடைய திருப்பூர் பகுதியை சார்ந்த எம்எல்ஏ சொல்றாரு, அவரும் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் சொல்றாரு. இது போன்ற செய்திகள்லாம் உலா வரும்போது அப்ப ஓபிஎஸ் என்னவாக இருக்க போகிறார்? ஓபிஎஸ் என்ன இபிஎஸ்ஐ முதல்வராக ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்ற கேள்வி வருது இல்ல சார். உங்க உங்க கேள்விக்கு மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமார் பதில் சொல்லிவிட்டார், அதையும் சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதை பற்றி பேச வேண்டாம், தலைமை முடிவெடுக்கும் என்று சொன்ன பின்னால் பேசுவது சரியில்லை என்று சொல்லி அந்த மூத்த அமைச்சர் திரு சீனிவாசன் அவர்கள் மிக தெளிவாக நான் இனிமேல் வாய் திறக்க மாட்டேன் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஆகவே இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பேச்சாகவே நான் கூட கருதுகிறேன், தேவையில்லை. தலைமை முடிவு செய்து சொல்ல வேண்டும், அதுவரை அமைதியாக இருந்தால் நன்றாக இருக்கும். சார், 7ஆம் தேதி வரைக்கும் ஏதேனும் மௌன போராட்டம் மாதிரி செய்தி தொடர்பாளர்கள் இப்படிதான் பேச போறீங்களா? உங்களுடைய வார்த்தையில ரொம்ப வெளிப்படையான வார்த்தைகள் புகழேந்தி சார் அடிச்சு இதுவரை என்னுடைய அரசியல் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அரசியல் நடவடிக்கைகளை பார்ப்பீர்களானால் யாருக்காகவும் எதற்காகவும் எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் எதையும் மறைத்தோ ஒழித்தோ பேசுகின்ற நபரே அல்ல. எதுவா இருந்தாலும் துணிச்சலாக சொல்லக்கூடியவன். அதனால்தான் இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு நல்ல பெயர் இருக்கிறது எனக்கு. ஆகவே நான் எதையும் மறைத்து இன்னொன்னு மதேஷ், தப்பு தப்பா சொன்னா யார் சொன்னாலும் தப்பு தானே. எந்த அமைச்சர் தவறாக பேசினாலும் தவறு தவறுதான், அதை நியாயப்படுத்தி நான் பேச மாட்டேன். அப்படி தவறா இங்க முடிவு பண்ணி சொல்றாங்கன்னா நடுவில் போய் ஏதோ ஒன்னு சொன்னா அப்புறம் அது வந்து தப்பா இல்லையா? அதான் அவர் மிஸ்டர் ஜெயக்குமார் மினிஸ்டர் ஆனரபிள் மினிஸ்டர் இண்டிகேட் பண்ணி பேசாதீங்கன்னு சொன்னார். ஆகவே இதெல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டு, என்ன பேசுறன்றத யோசனை பண்ணி பேசணும், ஒரு குழப்பத்தை உண்டாக்குவது இது. ஆகவே அது பேச வேண்டாம். நான் கேட்கறது, திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய துணை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார், அதே போல திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் இப்படின்னு எல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதற்கெல்லாம் என்னைக்கு 7ஆம் தேதி கண்டிப்பா பதில் கிடைச்சிருமா? இல்ல, யாரு சொன்னா இது மாதிரி ராஜினாமா பண்றாரு? செய்திகள் வருது இல்ல சார். எந்த செய்தி வருது சார்? சார், எந்த செய்தி இல்ல, எந்த செய்தி? பல பல செய்திகள் வந்துட்டு இருக்குல்ல சார். நமக்கு முரண்ல இருக்கு அதிமுகவில் இந்த இந்த செய்திகளை நீங்க யாருமே செய்தித்தாள் வந்துச்சா மீடியால? ஆமா, ஊடகம் வந்தது. இல்ல, எந்த செய்தித்தாளில் வந்தது? இல்ல, இந்த மாதிரி செய்தியை நீங்கள் கேட்டதே இல்ல, நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுதோ ஒருவேளை இப்படி எல்லாம் செய்தி. அதனாலதான் கேக்குறேன், எந்த செய்தி? ஆமா சார், என்ன சார் பண்றது? திரு புகழேந்தி சாருக்கு வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது வெளியே மீடியாக்கள் இருக்கிறதும் தெரியாம போயிருக்காரு. அதே போல அன்னைக்கு காலையில மாதேஷ் அவ்வளவு மீடியா அங்கேயே குவிந்தது என்பது புரியவே இல்லை. அப்புறம் அவர் அண்ணன் வந்து ராஜினாமா பண்றாரு. இன்னொரு செய்தி சொல்றேன், நீங்க சொல்லாத செய்தியை நான் கேள்விப்பட்டது சொல்றேன். ஆளுநர் மாளிகைக்கு போறாரு, வெளியே வந்தோடனே ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் என்ன கேக்குறாரு, ஆளுநர் மாளிகைக்கு போற, ஆளுநர் மாளிகைக்கு போறான்ற. அவரை கேட்டா ஊருக்கு போற மாதிரி இருக்கு புரோகிராம்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இங்க வெளியில வந்து ஆளுநர் மாளிகைக்கு போறாராமே, கவர்னரை பாக்குறாராமே, குடியரசுத் தலைவரை பாக்குறாராமே, ராஜினாமா கொடுக்குறாராமே, என்ன எல்லாம் புதுசு புதுசா ஒரு செய்தியை விட்டா? இல்ல, இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கிற வேலையில திரு ஓபிஎஸ் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற செய்தியாளர்கள் கிட்ட திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு, நானே அழைக்கிறேன் தேவைப்பட்டால், நீங்கள் சென்று வாருங்கள், நாளை அழைக்கிறேன் அப்படின்றாரு. எவ்வளவு அன்பு உங்கள் மீது இருந்திருந்தால் பத்திரிகை உலகத்தின் மீது ஒரு துணை முதல்வர் நிறுத்தி அனைவரையும் அழைத்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வீணா நின்று, பாவம் மழை வேற பெய்யுது, இந்த மாதிரி சூழ்நிலையில் இங்க நின்று கொண்டு நீ இருப்பது எனக்கு வருத்தப்படுகிறேன், தேவையில்லை, வேணும்னா கூப்பிடுறேன் போங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க இல்ல இல்ல நில்லுங்க, என் வீட்டு முன்னாடி 24 மணி நேரமும் கேமரா வச்சு நில்லுங்கன்னு சொல்ல முடியும்? நான் வர கம்ப்ளீட் பண்றேன். அதுக்கு பின்னாடி ஒரு பத்திரிகையில வந்தது இந்த செய்தி என்னன்னு, ராஜினாமா செய்கிறார்னு.
நான் என்ன கேட்டேன்னா, அந்த பத்திரிகையாளரே பார்த்து கேட்டேன், உங்க பத்திரிகையில ஏதாவது அவர் வந்து சேர்மனா இருந்தாரா, அந்த பதவியை ராஜினாமா பண்ண போறாரா, எதைங்க ராஜினாமா பண்ண போறாரு, விஷயம் தெரியாம எழுதி அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். ஆகவே வேண்டுமென்றே ஒரு புரளியை கிளப்பி அதிலே நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பது என்பது தவறான செயல். அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சார். அப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்புல அதே போல அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஊடகங்கள் தான் இதை பெருசாகிட்டு இருக்கு அப்படின்றீங்க. நாட் ஒன்லி ஊடகங்கள், எதிர்கட்சிகள், மற்றவர்கள் இதை தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே எதிர்கட்சிகள் மற்றவர்கள் தொழிலா பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதிர்கட்சிகள் யார் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க சொல்லுங்க. என்னுடைய எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு பண்ணும், திமுக எதுக்கு பண்ணணும் அதை சொல்லுங்க சார். எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவருடைய சன் ஏதோ சொன்னாரா இது மாதிரின்னு சொல்லி, உதயநிதி ஸ்டாலின் ஏதோ சொன்னாரு, அந்த கட்சியில இருந்து சண்டை நடக்குது, இதெல்லாம் சும்மா அவங்க ஒரு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. ஓபிஎஸ் அவர்கள் வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கான மறைமுக வேலைகளை திமுக செய்கிறதோ ஒருவேளை, அப்படி வச்சுக்கலாமா? என்ன தவறு ஓபிஎஸ் வீட்டுல மீட்டிங் நடத்தினா, இன்னைக்கு கூட நடக்கும், இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போவேன், அதுக்கு பின்னாடி மூணு அமைச்சர்கள் போவாங்க, ஒரு நாலு நிர்வாகி போவாங்க. எங்க கட்சி சார், எங்களுடைய உறுப்பினை ஒருங்கிணைப்பாளர், எங்களுடைய துணை முதல்வர், எப்ப வேணாலும் போவோம், எப்ப வேணாலும் பேசுவோம். வாட் இஸ் த ராங், அந்த மீட்டிங் போட்டா என்ன தப்பு சொல்லுங்க. இந்திய நாட்டுக்கு எதிர்ப்பே இல்ல சார், அதிமுக எந்த சலசலப்பும் இல்லைன்றீங்க சார். இதை இந்த நேர்காணல பார்க்கக்கூடியவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன். அதிமுக அமமுக இணைய போகிறது அப்படின்ற ஒரு செய்தி வருது. டிடிவி தினகரன் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆக போறாரு அதிமுகவுக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது. உண்மையா சார்? அது இது மாதிரிதான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஓபிஎஸ் இபிஎஸ் தகராறு மாதிரி அவரை போய் சார். நான் தெரியாம கேக்குறேன், எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்ல, ரொம்ப பேர் கோவம். நேத்தி ஒருத்தன் போன்ல கேக்குறான், என்ன இந்த கட்சி விட்டுதான் போயிட்டீங்கல்ல நீங்க, எதுக்கு நீங்க வந்து டிடிவி தினகரனை பத்தி பேசுறீங்க, நான் நியாயமானு கேட்டான். இங்க பட்டிருக்க இன்னல்கள் துன்பங்கள், எப்படி ஏமாற்றப்பட்டேன், எவ்வளோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன் என்பதெல்லாம் ஆரம்பித்து வைத்து எனக்கு தான் தெரியும். அப்ப எவனும் கிடையாது இங்க. இப்ப கேள்வி கேட்கும் போது ஈஸியா இருக்கும் மதேஷ். நான் என்ன கேக்குறேன், என்ன என்ன கட்சி பேர் சொன்னீங்க? அமமுக, முன்னேற்ற கழகம். ஓ, அப்படி இன்னும் ஒண்ணு இருக்கா சார்? நீங்க அங்க அந்த கட்சியில இருந்தீங்க சார். நீங்க அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல அந்த தலைவரே உருவாக்குனது நான் தான் சொன்னீங்க, நீங்க சொல்லிருக்கீங்க. கரெக்ட், அந்த கம்பெனியை உருவாக்கியது நான் தான். அந்த அண்ணா அண்ணா திமுக எதிராக அந்த கம்பெனியில இருந்து போராடியவன் நான் தான். யாருமே பெயரை சொல்ல கூச்சப்பட்ட நேரத்தில், வெளி சொல்வதற்கு யோசித்த நேரத்தில், டிடிவி தினகர் என்று சொன்னவரும் நான் தான். நீங்கள் கரெக்டா சொன்னீங்க, அதற்காக பிற்காலத்திலே மன்னிப்பு கேட்டதும் நான் தான். இதெல்லாம் எந்த மாறுதலும் கிடையாது மாதேஷ். நான் திரும்பி திரும்பி கேக்குறேன், இதை ரொம்ப கோவரும் போட்டீங்கன்னா பார்த்தா அப்படின்னு சொல்லி துடிப்பான். ஏதாவது ஒரு கட்சியில இது வரைக்கும் மாதேஷ் சின்னம் இல்லை கட்சிக்கு, நல்லா கவனிங்க, அந்த கட்சிக்கு சின்னம் இல்லை, அந்த கட்சிக்கு நம்பர் இல்லை, அந்த கட்சிக்கு மெம்பர் இல்லை, உறுப்பினர் அட்டை இல்லை, 1.5 கோடி உறுப்பினரை சேர்த்தேன்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு என்ன நிலைமை மாதேஷ், எல்லாம் ரோட்ல நிக்கிறான் பாவம். ஒரு 30-35 பேர் பெயர் சொல்லக்கூடிய அளவில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பதவியை இழந்தவர்களும் சேர்த்து ஒரு 30-35 பேர் அம்போன்னு ரோட்ல நிக்கிறாங்க. அடையாளமே தெரியாம, முகவரியே இல்லாம எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு மாதேஷ் அவரு. இவர் ஒரு அரசியல் தலைவரா, சொந்த தொகுதிக்கு போகல, கொரோனாவில வெளியில வரமாட்டேங்கிறாரு, பத்திரிகை உலகத்தை பார்ப்பதில்லை, எந்த அரசியலும் செய்யவில்லை. தமிழ்நாடு சட்டமன்றம் 3 நாள் நடந்தது. சமீபத்துல டெல்லி பயணம் போயிருந்தாரு, தெரியுங்களா உங்களுக்கு? அதுவும் தெரியுமே, பாஜகவின் அழைப்பின் பேர்ல தனி விமானத்துல போயிட்டு வந்தாரு அப்படின்றதுதான் நமக்கு எல்லாம் செய்தியா கிடைச்சு. நம்ம நான் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டேன். நான் வந்து கொட்டேஷன் கூட வாங்கி வச்சிருக்கேன், 2 லட்சம் ரூபா இருக்கு, 1,90,000 ரூபாய் பிளஸ் டாக்ஸ், எவ்வளோ எல்லாம் சேர்த்து 2.5 லட்சம் ரூபா வரும். 5 பேர் அலோவ் பண்றாங்க சார்ட்டர்ட் ஃபிளைட்ல, 5 பேர் போலாம், 5 பேர் வரலாம், ஏஜென்சியே கிளியரன்ஸ் கொடுத்துரும், எக்ஸப்ட் நட்டோரியஸ் இது மாதிரி ஆளுங்க, டெரரிஸ்ட் இவங்களாம் இல்லாம இருந்தா அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. 5 பேர் போலாம், நீங்களும் போலாம், நானும் போலாம், 2 லட்சம் ரூபீஸ் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அவர் அங்க போனது பிஜேபியிலிருந்து யாரும் இவரை சீண்டவும் இல்லை, யாரும் அழைக்கவும் இல்லை,
பிஜேபியில் இருக்கின்ற சாதாரண ஒரு ஆள் கூட இவரை பார்க்க விருப்பப்படவும் இல்லை. இவர் சொந்த விஷயமாக போயிருக்கிறார் சென்ட்ரல் கிரைம் பியூரோ பிரான்ச், சிசிபி கேஸ் விஷயமா போயிட்டு திரும்பி வந்திருக்கார். உடனே திரும்பி சொந்த விஷயமா தான் போயிட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய கேள்வி சார், இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒருவேளை அதிமுக அமமுக எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டால், சசிகலா போன்றவர்கள், தினகரன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுக எல்லாருமே ஒன்று கூடி தேர்தலுக்கு நேரிட்டால், அன்னைக்கு திரு புகழேந்தி அவர்கள் தினகரனோடு அவருடைய முகத்தை பார்க்க முடியும். உங்களுடைய நிலை என்ன சார்? அந்த பேச்சுக்கே இடமில்லை. இங்கே டிடிவி தினகரனை யாரும் சேர்த்து கொள்ள தயாராக இல்லை. அதை மிக தெளிவாக முன்மொழி சொல்ல முடியுமா? சசிகலாவையும் முன்மொழிந்தவர் ஜெயக்குமார், அவன் வந்து அமைச்சர், வழிமொழிபவன் நானாக இருக்கட்டும். இது தொடர்ந்து ஜெயக்குமார் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே தினகரனை யாரும் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். மாதேஸ்வரன் கவனிங்க, சசிகலாவையும் அதிமுகவில் நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்ற பதில நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க என்ன மனநிலையில் இருக்கின்ற உங்களுடைய தொண்டர்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதைத்தான் செயற்குழு முடிவுபடி ஜெயக்குமார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சேர்க்க முடியாது என்று சொல்லி வருகிறார். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நான் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன். சப்போர்ட்டெல்லாம் இருந்தாச்சு அவங்களுக்கு, எக்கச்சக்கமா நம்ம சப்போர்ட்டா இருந்துட்டோம். அவங்கள சரண்டர் பண்ண பிறந்து கூட இருந்தோம், அவங்களுக்காக குரல் கொடுத்து தமிழ்நாடு பூரா சுத்தி வந்துட்டோம், எல்லாம் கரெக்டு. பட் நான் என்ன கேட்கிறேன், அவங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்னாங்களா, வெளியில வந்து நான் வந்து அரசியல் பண்ண போறேன்னு சொன்னாங்களா, இல்ல டிடிவி தினகரன் தலைவராக ஏத்திட்டு அமமுக இருப்பேன்னு சொன்னாங்களா, இல்ல நான் அந்த கட்சிக்கு தலைவராகிறேன்னு சொல்றாங்களா? ஏதாவது ஆதாரபூர்வமாக அவர்கள் பாவம் ஜெயில இருக்காங்க, ஒரு லேடி கஷ்டத்துல இருக்காங்க, எப்பொழுதாவது சொல்லியிருக்கிறார்களா? சொல்லுங்க பதில் சொல்லு. இல்ல, வெளியே வந்ததுக்கு பிறகு நானும் அதிமுகவை சார்ந்தவர், நான் தான் இந்த கட்சி தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர், என்னால் உருவாக்கப்பட்டது இந்த ஆட்சி, என்னால் கை காட்டப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு எல்லாம் சொன்னா என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? அது ஒண்ணுமே இல்லையே, அதே தானே, அது உண்மைதானே. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற முதல்வரை அவர்கள் தானே தேர்ந்தெடுத்து அன்றைய தினம் அறிவித்தார்கள். ஆஸ்பத்திரியில் அம்மா டிமை சிறந்த பின்னாடி ஓ பன்னீர்செல்வம் என்கின்றவர் முதலமைச்சர் ஆவதற்கும் அவர்கள் தானே சொன்னார்கள். இல்லை என்று சொல்லவில்லையே நான், நாங்கள் யாரும் மறுக்கவில்லையே. ஆனால் சிறைக்கு சென்றார்கள் அல்லவா? சிறைக்கு போன பின்னாடி ஓபனா மாதேஷ்ட சொல்றேன், 13-14 அமைச்சர்கள் வந்து பார்த்தாங்களே, நான் இல்லை கூட்டு போனேன் அவங்கள, நடந்ததா இல்லையா? அதெல்லாம் நடந்த பின்னாடி என்னாச்சு? போகும்போது ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க, தெரியாம ஒரு 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 புத்திசாலியா இருப்பான ஒரு ஆளுக்கு துணை பொதுச்செயலாளர் பதவியை கொடுத்துட்டு போனாங்க. ஆட்சி, அதிகாரம், கட்சி, சின்னம், எம்பி, எம்எல்ஏஸ் எல்லாத்தையும் ஒப்படைச்சு அப்பா நீயும் பாத்துக்கோன்னு போனாங்க. போயிட்டு ஒரு ஒரு வருஷம் ஆகல, எல்லாத்தையும் ஜீரோ பண்ணி ஒருத்தரும் இல்லாம தனி அனாதையை நிக்கிற நிலைமை உருவாகிடுச்சு. யாரும் வந்து புரட்சி தலைவி அம்மாவிற்கு பின்னாலே இது வற்றாத ஜீவநதி, இங்கே யாரும் வரவும், வந்து அவர்களால் ஒரு கட்டமைப்பு, அவர்களால் இந்த கட்சி பலப்படும் என்பதெல்லாம் என்ன கனவுகளிலிருந்து தூக்கி எறிந்து விடுது. இது வளர்ந்து நிற்கின்ற ஒரு ஆலமரம். இங்கே வந்து யார் யாருடைய தயவும் இந்த இயக்கத்திற்கு தேவையில்லை. ஒருவர் இருக்கலாம், ஒருவர் போகலாம், இன்னொரு வரலாம். இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு. அவர்கள் வந்து நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லட்டும், 10 வருட காலம் தேர்தலிலே நிற்க முடியாது, 4 வருட காலம் தள்ளி போய்விட்டது, 6 வருட காலம் அவர்கள் இனி அரசியல் செய்ய முடியாது, நிற்க முடியாது. இந்த சூழ்நிலையிலே வெளியில வரும் பொழுது அவர்கள் என்னை பொறுத்தவரை, இன்னைக்கு நான் பதிவு செய்கிறேன், அதை கூட தலைப்பா போட்டுக்கோங்க, சசிகலா அரசியலுக்கு வரமாட்டார். ஆமா, மாதேஷுக்கு ஸ்பெஷலா சொல்றேன், இன்னைக்கு சசிகலா அரசியலுக்கு வரமாட்டார், அவர் ஓய்வெடுக்கத்தான் செல்லுவார். இந்த கட்சிக்கு எந்த விதத்திலும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் என்பதை இன்றைய தினம் நீங்கள் பதிவு செய்து. சரி சார், கடைசியா ஒரு கேள்வி கேட்டுறேன் சார். திரு புகழேந்தி அவர்கள் ஓபிஎஸ் பக்கமா இபிஎஸ் பக்கமா சார்? என்ன மன்னிக்கணும், நான் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ தயவு செய்து பிரித்து பார்க்காதீர்கள். இது வந்து ஆலோசனை நடத்துறாங்க, ஒரே இடத்துல ஆலோசனை நடத்தல சார். மூன்று இடத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். தந்தை பெரியாரை ஐயா என்று மூன்று இடத்தில் அழைத்தோம், சீடர்களாக இருந்தோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை மூன்று இடத்திலே அமைத்தோம், அழைத்தோம், ஆட்சி அமைத்து கொடுத்தார். மிக போராட்டத்திற்கு பிறகு புரட்சி தலைவர் அவர்களை எம்ஜிஆர் என்று மூன்று இடத்திலே நாங்கள் அழைத்தோம். அதற்கு பின்னாலே புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் பொக்கிஷமாக அம்மாவை பார்த்தோம்,
அம்மா என்று மூன்று எழுத்திலே அழைத்தோம். அதற்கு பின்னாலே ஓபிஎஸ் இபிஎஸ் என்று இணை பெரியாத ராமர் லட்சுமணர்களாக இருவரையும் பார்க்கிறோம். அவர்களை பிரித்தே பார்க்க முடியாது. இரண்டு கண்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விளங்குபவர்கள். அவர்களையும் மூன்று இடத்திலேயே பார்க்கிறோம். இது தொடரும். உங்களுக்கு எந்தவித பிரிவினையும் வராது. கோஷ்டி பூசலும் இங்கே இருக்காது. நான் இருவர் ஆணையை ஏற்று செயல்படுகின்ற ஒரு கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளராக எனது பணிகள் தொடரும். தொண்டர்கள் வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியேந்தி அண்ணா கொடியேந்தி அவர்கள் ஆணைக்காக கட்டுப்பட்டு இந்த ஆட்சி தொடர தொடர்ந்து பாடுபடுவோம். கண்டிப்பா சார், நிச்சயமா சார், ரொம்ப நன்றி. திரு புகழேந்தி சார், நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிபிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.